Today we are going to discuss about simplex method with three variables. Already we discussed about linear programming problem. So linear programming problem is that the company will be using limited scarce resources with which they will reach the optimization. Optimization in the sense either to maximize the profit or to minimize the cost. So LPP problem, that is linear programming problem, nam edhukku use pandrona. So limited scarce resources வச்சு எப்படி வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனை அட்டைன் பண்றோம், அதாவது ப்ராஃபிட் இருந்தால் வி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம், காஸ்டாக இருந்தால் அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுவோம். ஸோ எல்பிபி ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் எல்பிபி யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்பிபி யூசிங் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் தி டெக்னிக் விச் ஆர் யூஸ்டு ஃபார் சால்விங் எல்பிபி. ஸோ எல்பிபி சால்வ் பண்றதுக்கு வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ராப்ரியேட்டான ஆப்டிமல் சொல்யூஷனை இன்னும் பெட்டரா அட்டைன் பண்றதுக்காக நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட க்வெஸ்டின் வந்து சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி யூசிங் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். மேக்ஸிமைஸ் z is equal to x1 plus 2x2 plus x3 subject to 2x1 plus x2 minus x3 lesser than or equal to 2 minus 2x1 plus x2 minus 5x3 greater than or equal to minus 6 4x1 plus x2 plus x3 lesser than or equal to 6 x1 comma x2 comma x3 greater than or equal to 0. So இதுக்கு பேரு objective function சொல்லுவோம், and இது மூணும் வந்து constraints, and last one வந்து non-negativity constraints. So இதுதான் நம்மளோட question, இதுக்குதான் நம்ம simplex method இப்போ போட போறோம். So first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட question வந்து LPP standard formல வந்து நம்ம first வந்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா initial simplex table வந்து நம்ம போடணும். So LPP standard form எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டிஸா இருக்குல்ல, இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் எல்லாத்தையும் வந்து ஈக்குவேஷனாக மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல ஸ்லாக் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இதுதான் அந்த எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படின்றது ஸ்லாக் வேரியபிள். எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்இக்வாலிட்டிஸ் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம எஸ் ஒன் யூஸ் பண்றோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பொறுத்து, சப்போஸ் வந்து நம்ம க்வெஸ்டின்ல வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் தான் இருந்தது அப்படின்னா ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் எஸ் ஒன் எஸ் டூ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வேற மூணு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மூணு ஸ்லாக் வேரியபிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ வந்து இப்போ நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லயோ நம்ம எத்தனை இங்க ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோமோ நம்ம சம்ல அதுக்கு தகுந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லயோ நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். சோ வித் ஜீரோ ஜீரோ எஸ் ஒன் ஜீரோ எஸ் டூ ஜீரோ எஸ் த்ரீ. சோ எப்படி நம்ம எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் பண்றது அப்படின்றத பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹெடிங் வந்து எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிட்டு மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ க்வெஸ்டின்ல இருக்கதா அப்படியே எழுதுவோம். அடுத்தது ஸ்லாக் வேரியபிள் ஜீரோ பிளஸ் ஜீரோ எஸ் ஒன் பிளஸ் ஜீரோ எஸ் டூ பிளஸ் ஜீரோ எஸ் த்ரீன்னு எழுதுறோம். சோ எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்லாக் வேரியபிள் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, சோ ஏற்கனவே கொஸ்டின்ல இருக்க மாதிரி டூ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ முதல் ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இன்இக்வாலிட்டியா ஈக்வாலிட்டியா மாத்துறதுக்காக. அடுத்தது ரெண்டாவது ஸ்லாக் வேரியபிள் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போற எஸ் டூன்னு. சோ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட்ல நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு. சோ இந்த நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த கன்ஸ்டன்ட ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து மைனஸ்ன்றத வந்து இந்த மைனஸ பிளஸ் ஆ மாத்தணும் அப்படின்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இது பிளஸ் ஆகும். சோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த கன்ஸ்டன்ட ஃபுல்லா மைனஸ் ஆல பண்றோம். சோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அதனால அப்ப டூ எக்ஸ் ஒன் வந்துடும். இங்க பிளஸ் ஆல்ரெடி எக்ஸ் டூ இருக்கிறதுனால இங்க என்ன ஆகும்னா மைனஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஆயிடும், அண்ட் இங்க மைனஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீ இருக்கிறதுனால இங்க பண்ணும்போது பிளஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீ ஆகுது. சோ ஸ்லாக் வேரியபிள் பிளஸ் எஸ் டூன்னு எழுதிடும். சோ ஈக்குவல் டு சிம்பிள் ஆயிடுச்சு. இப்ப மைனஸ் சிக்ஸ்ன்றது பிளஸ் சிக்ஸ் ஆ வருது. சோ வென் எவர் நெகட்டிவ் சிம்பிள்ஸ் இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா
மொத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டே வந்து நம்ம வந்து மாத்திரா மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 4x1 பிளஸ் x2 பிளஸ் x3 கா. ஸோ இதோட ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்றோம், s3ன்ற ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஈக்வாலிட்டியா மாத்துறோம், ஈக்குவல் டு 6 போடுறோம். ஸோ மொத்தமா வந்து 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த 3 ஸ்லாக் வேரியபிள்ஸும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல மென்ஷன் பண்ணும்போது 0 மென்ஷன் பண்ணும். ஒரு ஒரு கன்ஸ்டெயின்ல ஒரு ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அட் லாஸ்ட் இதுக்கு பேரு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின். ஸோ ஆல்ரெடி x1 x2 x3 இருக்கு. ஸோ அது கூட இப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண s1 s2 s3 மூணு ஸ்லாக் வேரியபிள் போட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து கன்ஸ்டெயின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின்ட் எப்பயுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 எழுதுறோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து எழுத போறது வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு பேர் வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ இந்த டேபிள் எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள், இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அடுத்தது இது வந்து பேசிக் வேரியபிள். ஸோ இந்த பேசிக் வேரியபிள் தான் நம்ம என்ன எழுதுவோம்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை வந்து இருக்கக்கூடிய அத்தனை வேரியபிள்ஸும் இங்க வந்து நம்ம வந்து x1, x2, x3, s1, s2, s3 மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து இங்க மேல இருக்கக்கூடிய சிஜே வேல்யூல எழுதுவோம். ஸோ x1க்கு பாத்தீங்கன்னா இங்க 1, x2க்கு வந்து இங்க 2, அடுத்தது x3க்கு இங்க ஒண்ணுமே இல்ல, சோ 1 அர்த்தம். சோ எந்த எதுவுமே இல்ல வேல்யூ பக்கத்துலனா 1 அர்த்தம். அடுத்தது s1க்கு 0, அடுத்தது s2க்கு வந்து 0, அடுத்தது வந்து s3க்கு வந்து 0. சோ லாஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சொல்யூஷன் ரேஷியோன்னு எழுதும். ஸோ இப்போ இந்த சைடு என்ன பாத்தீங்கன்னா, ஸ்லாக் வேரியபிள் s1 s2 s3 இருக்குல்ல, அதை எழுதிட்டு அதோட வேல்யூஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல கோஎஃபிஷியன்ட் என்ன 0 0 0. ஸோ அதை வந்து இந்த சைட்ல எழுதிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, நம்மளோட கன்ஸ்டன்ட்ல வந்து x1 ஓட வேல்யூ என்ன, x2 ஓட வேல்யூ என்ன, x3 ஓட வேல்யூ என்ன, அதை வந்து இங்க வந்து எழுதிடுவோம். ஒரு ஒரு கன்ஸ்டன்ட்டுக்கும் எழுதிடுவோம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2x1 அதை எழுதிட்டோம், அடுத்தது x2 வந்து 1, அடுத்தது x3 வந்து -1, மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -1, அடுத்தது s1 மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால 1, s2 s3 கிடையாதுன்றதுனால 0 0 எழுதிக்கிட்டு 2ன்றத சொல்யூஷன்ல எழுதுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட்டுக்கு 2ன்றதை 2 எழுதிட்டோம், மைனஸ் x2ன்றதுனால -1 எழுதிக்கிட்டோம், 5ன்றதுனால 5 எழுதிக்கிட்டோம், s2 மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால s2 1 ஆகிட்டு, s1 s3 கிடையாதுன்றதுனால 0 0 எழுதிக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து சொல்யூஷன்ல 6 எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த 6 எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டோம். அடுத்தது வந்து 4 நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 4, ஸோ அதனால 4x1, அடுத்தது 1x2, ஸோ எதுவுமே இல்லைனா 1x2 அர்த்தம். ஸோ 1ன்ற வேல்யூவை இங்க எழுதிக்கிறோம். x3 வேல்யூ வந்து 1 அகெயின், s3 மட்டும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்லாக் வேரியபிள் மட்டும் s3க்கு மட்டும் 1 போட்டுட்டு மற்ற ரெண்டு s1க்கு s2க்கும் 0 0 எழுதிடணும். ஸோ இந்த சொல்யூஷன்ல இந்த 6 ஃபைனலா எழுதிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ZJ வேல்யூ. ஸோ இந்த ZJ வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் இந்த வேல்யூ இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ இந்த வேல்யூ பண்ணோம்னா இந்த ZJ ஓட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ இதை எப்படி பண்றோம் அப்படின்னா, 0 × 2 பிளஸ் 0 × 2 பிளஸ் 0 × 4. ஸோ எந்த நம்பர் 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அதனால 0. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இந்த நம்பர் 0 × 1 பிளஸ் 0 × -1 பிளஸ் 0 × 1. ஸோ எந்த நம்பர்ஸால நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் இங்க 0 தான் வரும். ஸோ இது எல்லாமே மூணுமே 0 இருக்கிறதுனால நீங்க எந்த காலமோட நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் இங்க ZJ வேல்யூ 0 தான் நிற்கும். ஸோ அதனால வந்து டிஃபால்ட்டா எப்பயுமே இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ZJ வேல்யூஸ் 0 தான் இருக்கும், ஏன்னா இங்க 0 இருக்கிறதுனால. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது CJ − ZJ. ஸோ இந்த CJ வேல்யூஸ் டாப்ல இருக்கு நம்ம எழுதியிருக்கோம், அண்ட் ZJ வேல்யூஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது CJ − ZJ கிடைக்குது. ஸோ 1 − 0 1, 2 − 0 2, 1 − 0 1, 0 − 0 0, 0 − 0 0, 0 − 0 0. ஸோ இதுதான் நம்ம CJ − ZJ ஓட வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா, ஆப்டிமல் சொல்யூஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து
optimal solution என்ன அப்படினு பாக்கும்போது வந்து cj minus zj lesser than or equal to 0 for maximization problem. So maximization problem க்கு என்ன solution optimal solution cj minus zj ஓட value lesser than or equal to 0 வா இருக்கணும். அதாது 0 இல்ல negative values வந்தா நம்ம optimal solution reach பண்ணிட்டும் அர்த்தோம். இல்லனா வந்து next iteration process நம்ம வந்து next step வந்து optimal solution reach பண்ணிர வருக்கும் நம்ம வந்து iterations போட்டுக்காம் மதிரி இருக்கும். So first table initial simplex table சொல்வும் அடுத்து போட்டுதே எல்லாமே iterations சொல்வும். So இக்க வந்து இப்ப நம்ப cj minus zj ஓடு values பாத்திங்கனா வந்து positive values இருக்கு, 0 values இருக்கு, but negative values கடியாது, அதுக்கு பதிலாக positive values இருக்கு. So இது வந்து positives. So இந்த positiveலே எது வந்து highest அப்படின் பார்க்கும்போது 1, 2, 1. இது மூனுத்தல highestன் பார்க்கும்போது 2 தாம் maximum. So இந்த 2ன்றத்த வந்து நம்ப round up பணிட்டு, இந்த column வந்து நம்ப key column அப்படின் சொல்றோம். So இதுக்கு பேர் key column. So, இந்த key column identify பண்ணிட்டு அடுத்து நாம் என்ன பண்ணப்போரும் நான் இந்த solution யும் இந்த key column யும் divide பண்ணப்போரும் 2 divided by 1, 2 6 divided by minus 1, minus 6 6 divided by 1, 6 by 1, 6 So, இந்த மாதிரி வந்து ratios வந்து obtain பண்ணிக்கிறோம் So, இந்த ratio வெச்சு நாம் என்ன கண்டுபிடிக்கப் போரும் நான் key row decide பண்ணப்போரும் so key row பாத்திங்கனா வந்து இருக்கர்தில்லே least number எது அப்படின்றதா பாக்கணும் இங்க பாக்கும்போது highest பாப்போம் and இங்க பாக்கும்போது maximization problem இங்க பாக்கும்போது இருக்கர்தில்லே least value எது அப்படின் பாப்போம் so least value பொருத்த வருக்கும் 2 minus 6 6 so இந்த minus 6 இன்றது consider பணக்குடது அதுதா இருக்கதிலே least இருந்தாலம் வந்து அது negative value உன்றது நால அதை விட்டுட்டு மத்த இருக்கக்குடிய 2 positive valuesல வந்து எது வந்து least இன் பாக்குமோது 2 6 compare பண்ணுவது 2 தான் வந்து least number so இந்த 2 வந்து அப்படே நம்ம என்ன பண்ணிரோனா அந்த row அப்படே நம்ம round up பண்ணிட்டு அதை வந்து key row சொல்றோம் so இந்த key column key row intersect ஆகக்குடிய இந்த value key element இல்லனா pivot element சொல்றோம் so இந்த சம்ம பொருத்து இருக்கே இந்த table அந்த key element இன்னன் identify பண்ணிரும்னா 1 என்றது key element ஆகுது so அடுத்தது நம்ம என்ன பண்ணனும் அப்படினா entering variable leaving variable எது அப்படின்றது next table form பண்ணும்போது எது entering variable ஆகும் எது leaving variable ஆகும் அப்படின்றது பார்க்கணும் so இந்த மாதிரி intersect ஆயிட்டு வரக்குடிய இந்த இது வந்து column இந்த இது x2 வந்து entering variable இந்த எடுத்தில வருது so அப்படி இங்க இருக்கும் போது இந்த s1 வந்து leaving variable இடுது so x2 வந்து இந்த place கொந்துரும் s1 இருக்கர்து வெளில leaving variable போய்டும் so remaining இருக்கக்குடிய s2 s3 வந்து as usual அப்படியதான் வந்து இருக்கும் next table form பண்ணிருக்கு so old table வெச்சிதா அடுத்த table இன்ன அப்படின்றத நம் வந்து proceed பண்ணும் so இப்ப key element 1 தெரிஞ்சிருச்சி entering variable x2 தெரிஞ்சிச்சி so அடுத்தது வந்து s1 வந்து leaving variable தெரிஞ்சிச்சி இந்த placeல வந்து x2 வரப்போது அடுத்த tableல so next table நம்ப போடும்போது அடுத்தது இன்ன அக்குதுனா இந்த table form இந்த basic இந்த form பண்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து it remains the same எத்தனா iterations போட்டாலும் initial simplex table என்ன போட்டுமோ அதைதா வந்து அடுத்த iterations still optimality reach ஆவுர வருக்கா இந்த table இந்த format வந்து மாராது cbi coefficient of basic variable cj என்றது coefficient of objective function இது basic variable இது x1, x2, x3, s1, s2, s3 so objective functionல இருக்குடிய variables அதுவுடன் coefficient so அது as usual போன டேபல நம்ம எடுதனாம் மரிதாது solution ratio so next நம்ம என்ன பண்ணோம் entering variable நம்ம discuss பண்ணாமதிரி x2 என்றது entering variable ஐடுச்சி and s2, s3 வந்து remains the same so first நம்ம என்ன பண்ணனோம் அப்படியின்னா வந்து first entering அந்த variable கான அந்த row அப்படியே வந்து fill பணிட்டு வந்துன்னும் values அதுக்கு அப்பிறு s2 s3 கே எப்படி fill பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் so first நம்ம என்ன பண்ணும்னா x2 கே எப்படி fill பண்ணப் போரும் அதாது entering variable கே அப்படின் பார்க்கமோது first வந்து key element வந்து 1 ஓக்கேங்களா so இப்ப வந்து இதுக்கு இந்த row வந்து இந்த எடுத்தல இந்த rowக்கு நம்ம fill பண்ணனோ அப்படினா என்ன formula நா old value divided by key element அப்படின்றதுதான் இந்த row வந்து அத வெச்சுதான் இந்த row நம்ம வந்து fill பண்ணப்போரும் so அப்படி பார்க்கும்போது old value என்ன old value நா இந்த value ஓக்கேங்களா key element இன்றது 1
So, apdina agon 2 divided by whole value divided by k element. 2 divided by 1 and potana, namluku 2 da value varum. Okay, ingla. So, adutha the next namu podum bodu, old value 1, already 1 irukku, 1, key element 1 da. So, 1 divided by 1 and podum bodu, namluku 1 da answer varum. So, adutha the next namu podum bodu, minus 1 nu irukku. So, minus 1 old value. Key element 1. So, minus 1 divided by 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? Minus 1 ன்னா வரும். அடுத்து next வந்து 1. 1 old value. Key element 1. So, 1 divided by 1 again 1 தான் வரும் value. Next வந்து 0 old value. 1 ன்றது key element. 0 divided by 1 ன்னு போடும்போது நம்மளுக்கு value இங்க 0 தான் வரும். Next வந்து 0 old value, key element 1, 1, so 0 divided by 1 and podumbo 0 value varum. So next 2 old value, key element 1, so 2 divided by 1 podumbo 2 value varum. So in the madri vandu, in the entering variable oda row va vandu, in the madri vandu values obtain pannum. So old value divided by key element panni in the row va kandu pidichirnum. Adutathu S2 ko S3 ko eppadi values fill pannum porom abindradha vandu formula. So, formula inna abdin paakumodhu old value minus corresponding key column value into corresponding key row value divided by key element. So, old value abdin radhu inna na, erkane irukka kudiyya table la irukka kudiyya old value 2. Ipa S2 ku poda poro abdin na, 2 da old value. So, minus corresponding key column value. So, corresponding key column value na, ipa 2 irukka abdina, adukku corresponding key column value minus 1 nu artham. So, adutathu vandu corresponding key row value eppadi kandupidikkiradhu abdina, ipa 2 irukku na, adukku corresponding key row value 2. So, adhu dhaan vandu key row value. Adutathu divided by key element. So, key element na enna na, in the 1 irukku pathingla, adhu dhaan vandhu key element. Okay. So, ipa nama substitute pannumodhu, eppadi pannuvona, old value 2 minus corresponding key column value minus 1 corresponding key row value 2 into 1 minus 1 into 2 divided by key element 1. So, adhu dhaan inga ezhudhirukku 2 minus corresponding key column value minus 1 into 2 divided by 1. So, idhu podumodhu 2 minus into minus plus I don't 1 2s are 2. So 2 plus 2 4 அததான் வந்து இங்க value நம்ம வந்து 4 னு எழுதுறோம். So இதே மாதிரி ஒரு ஒரு value க்கும் old value இதே formula old value minus corresponding key column value into corresponding key row value divided by key element போட்டனா இந்த rows காண values வந்து கடிச்சிரும். அதே மாதிரி இந்த rows காண values வந்து கடிச்சிரும். So இப்ப போடும்போது அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணுவோனா minus 1 old value. அடுத்தது இதுக்கு corresponding key column value இதே value தான். So இதுக்கு வந்து இதே corresponding key column value தான். And row value key row value னா இதுக்கு நேரா இருக்க கூடிய இந்த 1 key element வந்து அதுவும் 1. So minus 1 minus minus 1 into 1 divided by 1. So minus into minus plus ஆயிடும் இங்க. So minus 1 plus 1 வந்து 0 ஆயிடும். அடுத்தது next க்கு அதை fill பண்ணி முடிச்சிடணும். அடுத்தது next வந்து 5 old value. இதுக்கு key column value இது. இதுக்கு key row value இது. இந்த minus 1. So key element 1. So 5 minus minus 1 into minus 1 divided by 1. அப்படின்றதா 5 minus minus 1 into minus 1 divided by 1. So, minus into minus இங்க plus ஆயிடும். Already இங்க minus இருக்கதனால, minus into plus minus ஆயிடும். So, 5 minus 1, 4. அந்த value வதான் நம்ம இங்க எழுதுறோம். So, இதே மாதிரி calculate பண்ணிட்டு பண்ணிட்டு நம்ம வந்து values வந்து இங்க fill பண்ணிராம் மாதிரி இருக்கும். அடுத்தது nextக்கு வந்து old value 0. இதுக்கு key column value minus 1. இதுக்கு key row value 1. So, இது basis வைச்சு key element value already 1. So, இத வெச்சு நம்ம வந்து போடப் போரும். So, old value 0. 0 minus key column value minus 1. அடுத்தது into key row value 1. Divided by key element 1. So, அது நம்ம வந்து substitute பண்ணிட்டு 0 minus minus 1 into 1 divided by 1. 0 minus into minus plus ஆயிடும். 0 plus 1, 1 ஆயிடும்.
So, in the value எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க வந்து fill பண்ண வேண்டியதா நம்ம. So, இதே மாதிரி நாம என்ன பண்ணுவோனா ஒரு ஒரு ரோக்கும் நம்ம வந்து பண்ணும்போது corresponding key column value அதுவே தான் இருக்கும். ஆனா key row value மட்டும் மாறிட்டே வரும். ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ரோக்கு ஃபுல்லா corresponding key column value 1 ஆக இருக்கும். அதேதான். அதே நம்பரா இருக்கும். ஆனா key row value மட்டும் மாத்தி மாத்தி வர மாதிரி இருக்கும் சம்ல. So, இப்போ அடுத்து நம்ம போடும்போது என்ன ஆகும்? 0 இந்த 0 க்கு minus னு போட்டு corresponding key column value minus 1 இந்த 0 க்கு key row value இது 0 so divided by key element 1 okay வா so 0 minus minus 1 into 0 divided by 1 so அத போடும்போது substitute பண்ணும்போது so அத substitute பண்ணி நம்ம போடும்போது substitute பண்ணி போடும்போது இந்த மாதிரி வரும் 0 minus minus 1 into 0 divided by 1 so any number into 0 0 அதா இருக்கும் so already 0 இருக்கு so 0 so அந்த value அப்படியே நம்ம வந்து இங்க fill பண்ணிடுவோம் அடுத்து next பார்க்கும்போது வந்து நம்ம 6 க்கு இப்ப பண்ண போறோம் 6 க்கு இப்ப old value இது old value 6 ன்றது old value minus corresponding key column value minus 1 இந்த 6 க்கு நேரா இருக்க கூடியது corresponding key row value அப்படினு சொல்வோம் and key element இது So, 6 minus minus 1 into 2 divided by 1. So, minus into minus inagum plus side inga. So, 6 plus 2 வந்து 8 in eduthuvom. So, அதுதான் நம்ம வந்து இங்க 8 ன்ற வேல்யூவை இங்க வந்து fill பண்றோம். So, இதே மாதிரி நம்ம இதே ப்ரோசிஜர் இதே ஃபார்முலா மெத்தடா வந்து S3 க்கு வேல்யூஸ் அப்டெய்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். So, என்ன பண்ண போறோம்? S3 ஓட ஓல்ட் வேல்யூ என்னது? 4. And corresponding key column value எவ்வளவு? 1. அதுக்கு key row value எவ்வளோ? 2. Key element value எவ்வளோ? 1. So, இதே தான் நம்ம வந்து procedure இங்க adapt பண்ண போறோம். Old value minus corresponding key column value 1 into corresponding key row value 2 divided by 1. So, minus minus ஆயிடும். Minus into plus minus ஆயிடும். 4 minus 2, 2 ஆயிடும். அந்த value இங்க எடுத்து வந்து அப்படியே 2 னு fill பண்ணிடுவோம். So, அடுத்ததுக்கு நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே போடும்போது 1 old value minus corresponding key column value அதே 1 and key row value பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க கூடியது 1 so இததான் நம்ம வந்து key element again 1 so இப்படி போடும்போது 1 minus 1 into 1 divided by 1 அப்படினு போடும்போது plus into minus minus ஆயிடும் 1 minus 1 0 ஆயிடும் அந்த value எடுத்துட்டு வந்து இங்க fill பண்ணினோம் நெக்ஸ்ட்க்கு போடும்போது என்ன பண்ணோம் old value 1 அது key column value 1 key row value நேரா இருக்க கூடியது minus 1 key element வந்து 1 so இப்ப போடும்போது என்ன ஆகும் old value 1 minus 1 into 1 divided 1 into minus 1 divided by key element 1 is equal to எவ்வளவு ஆன்சர் வருதோ அதை எழுதுவோம் ஓகேங்களா so இப்ப வந்து next போடும்போது 1 minus 1 into minus 1 divided by 1 1 plus 1 2 so அந்த value எடுத்துட்டு வந்து இங்க fill பண்றோம் அடுத்தது next க்கு அதே மாதிரி 0 old value இது corresponding key column value எவ்வளவு 1 இது corresponding key row value எவ்வளவு 1 key element value எவ்வளவு 1 so அத தான் எழுதுவோம் so இங்க போடும்போது 0 minus 1 into 1 divided by 1 so 1 வரும்0 minus 1 so minus 1 answer so அந்த minus 1 இங்க எடுத்துட்டு வந்து fill பண்றோம் so அடுத்தது இதே மாதிரி next வந்து நம்ம போட போறது வந்து இதுக்கு so 0 old value இதோட corresponding key row key column value பாத்தீங்கன்னா 1 key row value இது key element value இது so அத தான் நம்ம வந்து இங்க எழுத போறோம் 0 0 minus 1 into 0 by 1 any number into 0 0 so 0 minus 0 0 so அத தான் நம்ம வந்து இங்க 0 ன்னு எழுதுறோம் so next அடுத்து பாக்கும்போது next வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ இதுக்கு வேல்யூ போடும்போது அகைன் வந்து ஓல்ட் வேல்யூ 1 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0 கீ எலிமெண்ட் வேல்யூ 1 சோ அதுதான் வந்து 1 மைனஸ் 1 இன்டூ 0 டிவைடட் பை 1 எனி நம்பர் இன்டூ 0 0 தான் சோ 1 மைனஸ் 0 னு போட்டீங்கன்னா 1 தான் ஆன்சர் வரும் சோ 1 ன்றதை இங்க எழுதிக்கிறோம் அடுத்தது நெக்ஸ்ட் போடும்போது 6 சோ 6 க்கு தான் ஓல்ட் வேல்யூ இதோட கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இதுக்கு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இதோட கீ எலிமெண்ட் இது சோ 6 மைனஸ் 1 இன்டூ 2 டிவைடட் பை 1
So, and the calculation, 6 minus 1 into 2 divided by 1. 6 minus 2 வந்து 4. So, and the 4 தான் இங்க வந்து value வந்து நம்ம fill பண்ணிரும். So, இந்த மாதிரி fill பண்ணிட்டே வரணும். So, இதே procedure தான் எத்தன iterations நம்ம optimality reach பண்ணிர வருக்கு எத்தன iterations இருக்கும் அத்தன iterations கோ இதே method தான் நம்ம follow பண்ணும். So, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் zj value கண்டுபிடிப்போம். எப்படி zj value கண்டுபிடிப்போம் 2 into 2 plus 0 into 4 plus 0 into 2 is equal to எவ்வளவு answer வருதோ அதை இங்க fill பண்ணுவோம். So, maximum zeros இங்க இருந்ததுன்னா என்ன ஆகும்னா zeros தான் value வரும். So, அதனால என்ன value இருக்கிற நம்பருக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணனா கரெக்டா நமக்கு வந்து தெரிஞ்சிரும். So, 2 into 2 4 ஐடம். So, இந்த இடத்துல ரெண்டு zeros இருக்கு இது மட்டும் தான் 2. So, 2 into 1 2. அடுத்து இந்த இடத்துல ரெண்டு zeros இருக்கிறதுனால 2 into minus 1 minus 2. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்க மட்டும் தான் 2 இருக்கு. So, 2 into 1 2 னு எழுதிக்கிட்டோம். அடுத்து 2 into 0 மற்ற எல்லாம் 0 இருக்கிறதுனால எல்லாமே 0 தான் வரும் இங்க இந்த வேல்யூக்கு. சோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்க்கு போடும்போது 2 into again 0 தான் வருது. சோ அதனால அதுவும் 0 தான். அடுத்தது 2 into 2 அது மட்டும் தான். சோ 4 மற்றதெல்லாம் ஜீரோஸ் இருக்கிறதுனால 4 தான் வரும் ஆன்சர். சோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ZJ வேல்யூஸ்லாம் அப்டைன் பண்ணோடனே CJ மைனஸ் ZJ கண்டுபிடிப்போம். சோ CJ மைனஸ் ZJ எப்படி கண்டுபிடிப்போம் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ is equal to in the value. So, 1 minus 4, minus 3. 2 minus 2, 0. 1 minus 2, so already minus irukku. So, 1 minus minus 2. அப்படின் பண்ணும்போது 1 plus 2, 3 ஆயிடும். அடுத்தது 0 minus 2 பண்ணும்போது minus 2 ஆகுது. 0 minus 0, 0 ஆகுது. 0 minus 0, 0 ஆகுது. So, நம்மலோட optimality condition என்ன, CJ minus ZJ maximization problemக்கு, either 0 ஆருக்கணும் இல்லனா negative value. 0 less than or equal to 0 ஆருக்கணும். So, அப்படி பாக்கும்போது இதில எல்லாமே negatives வந்துத்து, எல்லாமே 0 ஆருந்துன்னா, நம்ம optimality reach பண்ணிட்டும் அர்த்தும். Suppose, எதாது ஒரு positive வந்துதுனாக் கொட, நம்ம இன்னும் optimality reach பண்ணலன் அர்த்தும். So, இந்த valuesலாம் பார்த்தீங்கனா வந்து, இதில ஒரே ஒரு positive number இருக்கு 3. So, நம்ம இன்னும் optimality reach பண்ணல அப்படின்றதுதான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? சோ இந்த ஆப்டிமாலிட்டி நம்ம ரீச் பண்ணல. சோ என்ன பண்ணனும்? ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் இருந்தா கம்பேர் பண்ணி எது ஹையஸ்ட் பாசிட்டிவ்னு பாப்போம். எது வந்து பெரிய நம்பர்னு. இதுல ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுனால இத மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த காலம் வந்து கீ காலம் வேல்யூவா வந்து எழுதுறோம். சோ கீ காலம் வேல்யூ எழுதணும்னே நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் divided by அந்த key column value. Solution divided by அந்த key column value. Solution divided by அந்த key column value போடுவோம். So, இப்ப என்ன பண்ணப்போம் அப்படினா, 2 divided by minus 1. So, minus 2 நீ எடுத்துவோம். 8 divided by 4, 2. 4 divided by 2, 2. Okay, வா. So, இப்ப என்ன பண்ணுவோம் நா, negatives value விட்டுனோம். Negative values விட்டுது, அர்த்தது positive values இருக்கு பத்திங்களா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணும் compare பண்ணும். ரெண்டத்தில இது வந்து சின்ன number பார்க்கணும். இந்த sum பொருத்த விருக்கு இந்த எடுத்தல வந்து ரெண்டு number வந்து 2 உன்னே இருக்கு. Okayங்களா? So, இதில வந்து நம்ம choose பண்ணும் முடியது எது வந்து least. So, நம்ம என்ன பண்ணும் அப்படினா வந்து இதில first இருக்குடிய இந்த number வந்து நான் choose பண்ணிக்கிறேன். இந்த row வந்து நான் identify பண்ணிக்கிறேன். இதை key row நான் வந்து எழுதிக்கிறேன். So, இப்ப என்ன ஆகும் அப்படினா இதுக்கு key row identify பண்ணிட்ட, key column identify பண்ணிட்ட. அப்ப key elementன்றது key row, key column intersect ஆகக்குடிய அந்த point பேரு key element இல்லனா pivot element சொல்வும். So, இந்த x3 அப்படின்றதுதான் வந்து, இந்த x3 வந்து இப்ப entering variable ஆவும், இந்த s2ன்றது இப்ப leaving variable ஆயிடும். So, key elementன்றது இந்த 4 ஆயிடும். Okayங்களா? So, இப்ப remaining thingsலா அப்படியதா இருக்கும். Remaining variablesலா, x2 அப்படியதா இருக்கும். X3 யும் அப்படியதா இருக்கும். இந்த S2க்கு பதிலாக நம்ம என்ன பணப்போரும் அப்படினா X3யே இங்க கொண்டு வந்துருவும். And coefficient வந்து objective function பார்த்து அது கேத்தாமாதிரி வந்து எழுதிப்போம். Okayங்களா? So இப்ப அடுத்த table வந்து நம்ம form பண்ண வேண்டிய situation வந்திருத்து. So இப்ப என்ன பண்ணும் அப்படினா first initial நான் சொன்னாம் மறி coefficient of basic variable CJ basic variable அதுக்கு அப்பிறு objective functionல இருக்கக்குடிய variables அதோட coefficient solution ratio as usual அந்த procedure அப்படியதான் adapt பண்ணும் initial simplex tableல எழுதுனாம் மறி அடுத்தடுத்த iteration so இப்ப வந்து x2 already நமக்கிட்ட இருந்தது x3 இப்போ புதுசா entering variableா இருக்கு s3 already வந்து entering variableா
already வந்து variable இருக்கு. So x2 ஓட value என்னனா 2 அப்படின்றத எழுதிக்கணும். x3 ஓட என்னனா 4. So அதுதான் வந்து இங்க எழுத போறோம். 4 volt value divided by key element 4. 4 divided by 4 1. அதுதான் இங்க எழுதி இருக்கோம் 1 and அடுத்தது நெக்ஸ்ட்க்கு வந்து 0 தான் volt value. இது divided by key element என்னது 4. 0 divided by 4 னு எழுதும்போது 0 தான் value வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட்க்கு வந்து 4 volt value divided by key element வந்து 4. 4 divided by 4 என்ன ஆகும்? 1 னு ஆகும். சோ அடுத்தது நெக்ஸ்ட் போடும்போது 1 volt value key element 4. 1 divided by 4 என்ன ஆகும்? 1 by 4 னு ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து old value 1 key element 4 1 divided by 4 என்ன ஆகும் 1 by 4 னு ஆகும் அதுவும் சோ நெக்ஸ்ட் வந்து 0 value இருக்கு old value 0 key element 4 0 divided by 4 0 னு தான் எழுதணும் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து old value 8 key element 4 8 divided by 4 என்ன ஆகும் 2ன்றது தான் எழுதணும் இங்க சோ இந்த மாதிரி வந்து என்ட்ரிங் வேரியபிள்க்கு முதல்ல நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சணும் old value divided by key element அது கொஞ்சம் ஈஸி அது அப்படியே வந்து ஃபில் பண்ணிடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து x2 ஓ x3 ஓ வந்து இன்னும் நம்ம வந்து ஃபில் பண்ணல வேல்யூஸ் சோ அது வந்து எப்படி ஃபில் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் சோ x2 க்கு எப்படி எழுதணும் அப்படினா as usual நான் ஃபார்முலா சொன்ன மாதிரி old value minus corresponding key column value into corresponding key row value divided by key element சோ previous table ரெஃபர் பண்ணாதான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் சோ previous table பாத்தீங்கன்னா old value வந்து 2 minus corresponding key column value னா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த column value இருக்கு பாத்தீங்களா அதுதான் minus 1 அதுக்கு நேரா இருக்கக்கூடிய key row value னா 4 key element value na 4 so adha da vandu eludanum so 2 minus minus 1 into 4 by 4 4 and 4 cancel aidum minus into minus plus aidum 2 plus 1 3 adha da inga vandu value 3 nu eludanum so as or na engala nama calculate pandromo apdi apdi vandu adula fill pannite vandranum confusions irukka koodadhu so adutha next vandu 1 ku ipo poda porom 1 ku old 1 endradhu old value அதுக்கு corresponding key column value minus 1 அதுக்கு corresponding key row value னா 0 key element value னா 4 1 minus minus 1 into 0 divided by 4 அததான் இங்க வந்து பண்ணிருப்போம் so any number into 0 0 தான் வரும் 1 minus 0 1 னு வரும் so அததான் வந்து இங்க நம்ம 1 னு எழுதுறோம் ஓகேங்களா 1 னு எழுதுறோம் so next இதே மாதிரி so usually பாத்தீங்கன்னா வந்து corresponding key column value மாறவே மாறாது so key column value மாறாது key row value மட்டும் தான் நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும் key element value அதே தான் இருக்கும் so அதனால confusion எதுவும் தேவல so இப்போ இதுக்கு போடும்போது old value என்ன ஆகும் minus 1 இது corresponding minus corresponding key column value னா minus 1 தான் so key row value னு பாத்தீன்னா 4 தான் so divided by key element value என்னன்னு பாத்தீங்கன்னா 4 தான் so அதுதான் இங்க calculation பண்ணிருப்போம் minus 1 minus 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 1 into 4 by 4 4 4 cancel ஆயிடும் minus into minus plus ஆயிடும் minus 1 plus 1 பண்ணும்போது 0 ஆயிடும் அந்த வேல்யூ தான் இங்க 0 னு எழுதி இருக்கோம் சோ அடுத்து நெக்ஸ்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படினா சோ இதுக்கு முடிச்சாச்சு அடுத்து இது சோ 1 இது 1 old value minus corresponding key column value னா அதுவும் minus 1 அதுக்கு அப்புறம் corresponding key row value னா 4 key element value னா 4 old value 1 corresponding key column value minus 1 key row value 1 key element வந்து 4 1 minus minus 1 into 1 divided by 4 so அதுதான் இங்க வந்து 1 minus minus 1 into 1 by 4 1 னு எழுதிட்டு minus into minus plus ஆயிடும் plus 1 by 4 so இது பண்ணும்போது இந்த சைடு 4 into 1 ஆயிடும் 4 plus 1 5 ஆயிடும் 5 divided by 4 so இந்த 5 divided by 4 தான் இங்க வந்து எழுதி இருக்கோம் so அதே மாதிரி அடுத்த values நம்ம வந்து so இதுக்கு முடிச்சாச்சு அடுத்து இது பண்ண போறோம் old value 0 corresponding key column value னா minus 1 corresponding key row value னா இதுக்கு 1 key element னா 4 so 0 minus minus 1 into 1 divided by 4 so 0 minus minus 1 into 1 divided by 4 minus into minus plus ஆயிடும் 0 plus 1 by 4 so 1 by 4 so 1 by 4 என்ற வேல்யூவை இங்க வந்து ஃபில் பண்றோம்
அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சோ இதுக்கு முடிச்சாச்சு அடுத்தது இது சோ 0 இதுக்கு ஓல்ட் வேல்யூ கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ -1 சோ கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ மாறாது 0 minus minus 1 into 0 divided by 4 இது கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ இது கீ காலம் வேல்யூ இது கீ எலிமெண்ட் சோ அதை எப்படி எழுதுறோம் அப்படினா 0 minus minus 1 into 0 divided by 4 எனி நம்பர் into 0 0 தான் சோ 0 minus 0 0 தான் சோ அந்த வேல்யூ வந்து 0 நீங்க எழுதுறோம் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போடும்போது ஓல்ட் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ எவ்வளோ -1 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூனா 2 8 கீ எலிமெண்ட்னா 4 2 மைனஸ் மைனஸ் 1 இன்டூ 8 டிவைடட் பை 4 அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 2 மைனஸ் மைனஸ் 1 இன்டூ 8 பை 4 4 2 சார் 8 2 ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிடும் 2 பிளஸ் 2 4 அந்த 2 பிளஸ் 2 4 தான் நம்ம வந்து இங்கே எழுதுறோம் ஸோ இப்போ எக்ஸ் 2க்கு ஃபில் பண்ணியாச்சு எக்ஸ் 3க்கு ஃபில் பண்ணியாச்சு எஸ் 3க்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் இதே ப்ரொசீஜர் தான் எக்ஸ் 2க்கு என்ன பண்ணுமோ அதே தான் எஸ் 3க்கும் ப்ரொசீஜர் வந்து பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இது வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணணும் ஸோ எஸ் 3க்கும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் ஓல்டு வேல்யூன்னா கரஸ்பாண்டிங் அதுக்கு கீ காலம் வேல்யூனா அது கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூனா அது கீ எலமெண்ட் என்ன கீ எலமெண்ட்ன்றது யூனிஃபார்ம் 4 தான் வந்து கீ எலமெண்ட் கீ காலம் வேல்யூ வந்து இந்த ரோ ஃபுல்லாத்துக்கும் அதே ஒரே வேல்யூ தான் இருக்கும் கீ ரோ வேல்யூ மட்டும் மாறும் ஸோ இப்போ எஸ் 3க்கு வந்து அடுத்தது நம்ம போட போகிறோம் எஸ் 3க்கு ஓல்ட் வேல்யூன்னா 2 மைனஸ் கரஸ்பாண்டிங் அதுக்கு கீ காலம் வேல்யூன்னா 2 அதுக்கு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூனா 4 கீ எலமெண்ட்னா 4 ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கால்குலேஷன்ஸில் காட்ட போகிறோம் 2 மைனஸ் 2 இன்ட்டு 4 டிவைடட் பை 4 ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 மைனஸ் 2 0 ஆகும் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் வேல்யூ 0 மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீரோ வேல்யூ 0 கீ எலமெண்ட் 4 ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கால்குலேஷனில் 0 மைனஸ் 2 இன்ட்டு 0 பை 4 2 இன்ட்டு 0னா 0 தான் டிவைடட் பை 4 0 தான் ஸோ 0 மைனஸ் 0 0 அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம ஃபில் பண்ணுறோம் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 2 ஓல்டு வேல்யூ அதோட ஓல்ட் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூவும் 2 தான் கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூனா 4 கீ எலிமெண்ட்னா 4 ஸோ அதை தான் வந்து இங்கே கால்குலேஷனில் நம்ம ஓல்ட் வேல்யூ 2 மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 இன்ட்டு 4 டிவைடட் பை 4 ஸோ 4 கேன்சல் ஆகிடும் 2 மைனஸ் 2 0 ஆகிடும் இந்த 0வை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுக்கு முடிச்சாச்சு அடுத்தது இது ஸோ ஓல்ட் வேல்யூ -1 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1 கீ எலமெண்ட்டு 4 -1 மைனஸ் 2 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 4 -1 மைனஸ் 2 இன்ட்டு 1 பை 4 ஸோ இது கேன்சல் ஆகும்போது 2 ஆகிடும் -1 மைனஸ் 1 பை 2 பண்ணும்போது -3/2 ஆகும் அந்த -3/2 இங்கே ஃபில் பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ் 2 இதுக்கு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஓல்ட் வேல்யூ 0 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1 கீ எலமெண்ட்டு 4 ஸோ பண்ணும்போது 0 மைனஸ் 2 இன்ட்டு 1 பை 4 ஸோ இது கேன்சல் ஆகிடும் ஸோ 0 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 ஸோ மைனஸ் 1 பை 2ன்றத ஃபில் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் எஸ் 3க்கு ஃபில் பண்ணோம் ஓல்டு வேல்யூ 1 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0 கீ எலமெண்ட்டு 4 ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃபில் பண்ணணும் ஸோ 1 மைனஸ் 2 இன்ட்டு 0 பை 4 ஸோ எனி நம்பர் இன்ட்டு 0 டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும் ஸோ 1 மைனஸ் 0 1 தான் வேல்யூ வரும் ஸோ அந்த வேல்யூவை தான் இங்கே ஃபில் பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஃபில் பண்ணோம் எப்படின்னா ஓல்டு வேல்யூ என்னன்னு பார்க்கணும் ஓல்டு வேல்யூ 4 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 2 கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ வந்து இதுக்கு 8 கீ எலமெண்ட் வேல்யூ 4 ஸோ அதை தான் வந்து இங்கே கால்குலேஷன் பண்ணுறோம் 4 மைனஸ் 2 இன்ட்டு 8 பை 4 ஸோ இப்படி கேன்சல் பண்ணும்போது 4 மைனஸ் 4 0 வருது
So, and the value in getthun vandhi eduthura. So, ibdi vandhi values ellathiyum vandhi ibdi fill paninnu. Entering variable, matha variables ellathukum fill panittu. As usual, nama zj kandupidikkanum. Zj kandupidikkumbodhu enna pannuvom? Indha number into indha number plus indha number into indha number plus indha number into indha number is equal to enna answer varudho adha dhaan inga fill panna porom. So, 2 into 3 plus 1 into 1. Plus 0 into 0 பண்ணும்போது so இது வந்து 0 ஆயிடுச்சு so 2 into 3 6 1 into 1 1 6 plus 1 7 அடுத்தது 2 into 1 so அடுத்த நம்பர் zeros வரதுனால 2 into 1 வெறும் 2 மட்டும் தான் வரும் அடுத்து next வந்து 2 into 0 0 தான் 1 into 1 1 0 into 0 0 இது எல்லாத்தையும் plus பண்ணும்போது வெறும் 1 மட்டும் தான் வரும் அடுத்தது 2 into 5 by 4 அடுத்து plus 1 into 1 by 4 plus 0 into minus 3 by 2. So, இது வரிக்காம் add பண்ணிடு calculation பண்ணும்போது இன்னாகுதுனால் 11 by 4 நின் வருது. அடுத்து next பண்ணும்போது 2 into 1 by 4 plus 1 into 1 by 4 plus 0 into minus 1 by 2. So, இதல்லாம் calculation பண்ணும்போது இன்னாகுதுனால் 3 by 4 நின் answer வருது. அடுத்தது 2 into 0 plus 1 into 0 plus 0 into 1 So, இதலாம் calculation பண்ணும்போது எல்லாமே எல்லாத்திலியும் zeros இருக்கிறது நால 0 தான் answer வருது. Okay, so இப்ப ZJ value கண்டுபிடுச்சி. So, இப்ப அடுத்தது இதுக்கும் கண்டுபிடுகினும். 2 into 2 into 4 plus 1 into 2 plus 0 into 0. So, 2 into 4 8. 8 plus 1 into 2 2. 8 plus 2 10 answer. Okay, so இப்ப அடுத்தது வந்து CJ minus ZJ value கண்டுபிடுகினும். CJ value இங்க இருக்கு, ZJ value நம்ம வந்து இங்க fill பண்ணி வச்சிருக்கோம். CJ value 1, 1 minus 7, minus 6, 2 minus 2 is 0, 1 minus 1 is 0, 0 minus 11 by 4, minus 11 by 4, 0 minus 3 by 4, minus 3 by 4, 0 minus 0, 0. So, இதுதா CJ minus ZJ. So, usually நம்ம என்ன பண்ணும் optimality reach பண்ணிட்டுமா இல்லியான்றுது CJ minus ZJ value வைச்சிதா நம்ம வந்து கட்டுபிடிப்போம். So, வந்து maximization problem கு optimality condition என்னா CJ minus ZJ must be less than or equal to 0. அதது 0 ஓ இல்ல வந்து negative value வந்தாதா நம்ம optimality reach பண்ணிட்டும் நட்தோம். So, இந்த சம்ம பொருத்த வரிக்கம் பார்த்திங்கனா, negative valuesலா இருக்கு, அதவிட்டா நம்மலுக்கு 0 valuesலா இருக்கு. So, நம்ம என்ன அடுத்தோனா, optimality reach பண்ணிட்டோம் நாத்தோம். So, அன்னால வந்து, final நம்ம வந்து conclusion என்ன எடுதுனோனா, optimality, therefore, optimal solution is reached என்ன எடுதுனோம். So, அதில வந்து, அதில நம்மலுக்கு z value இன்ன final இங்க எழுதிருக்குமோ, அதுதான் நம்மலுக்கு வந்து z is equal to 10 என்ன எழுதுவோம். So, அடுத்தது நாம் என்ன பண்ணோம் அப்படினா, x1, x2, x3, 3 variable இருக்கலை, slack variable விட்டு, x1, x2, x3, 3 variable கோம் இங்க என்ன answers வந்துதோ, அதுதான் நம்ம எடுதுனோம். இப்பா பார்த்திங்க நான் இந்த சம்ல x1 நே கடியாது, அப்பா என்ன பண்ணோம் நான் x1 நுக்கு 0 உந்தா எடுதுனோம். அடுத்தது x2 கு பார்த்திங்க நான் 4 இன்ன இருக்கு. X3 கு பார்த்திங்கனா 2 உன்னு இருக்கு. X1 கு கடியாது 0 உன்தான் எடுதுனும். So, final result எப்படி எடுதுனும்னா, optimal solution is reached நின் போட்டு, Z is equal to 10 நின் போட்டும். X1 கடியாது நால X1 கு 0 உன் எடுதுனும். X2 4, X3 2. அது எங்கந்த எடுத்து எடுதுனும்னா, இங்க இருந்து values எடுத்து எடுதுனும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சோ மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் என்னன்னா x1 plus 2 x2 plus x3 அப்படின்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் x1 க்கு வேல்யூ கிடையாது எதுமே கிடையாது லாஸ்ட் டேபிள்ல சோ 0 னு எழுதிக்கிறோம் x2 க்கு இடத்துல 4 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 2 into 4 னு x3 வேல்யூல 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 0 plus 2 into 4 8 plus 2, 8 plus 2 இன்ன ஆகுது, 10 ஆகுது. So, z value 10, x1 value 0, x2 value 4, x3 வந்து 2. Optimal solution is reached, z value வந்து 10. So, இதுதான் வந்து நம்ம final solution. Hope எல்லாருக்கும் இந்த concept, simplex method வந்து புருஞ்சிருக்கும் நனிக்கிறேன். Thank you.